நான் கவனி, ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வளைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. எதனுடைய விகிதங்கள் கொடுத்திருக்கிறாங்க? ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதங்கள். புரியுதா? அப்ப எப்படி எழுதிக்கலாம் நம்ம? ஆரம் பை உயரம். ஆரம் என்னது? ஆர். உயரம் என்ன? ஹெச். ஆர் பை ஹெச் ஈக்குவல் டு 5:7. ஆனா ஆரம்ன்றது முதல்ல வந்திருக்குது, அதனால அந்த அஞ்சுன்றது எதுக்கு வரும்? ஆரத்துக்கு. அடுத்ததுதான் உயரம் வந்திருக்கு, அப்ப 7ன்றது உயரத்துக்கு. ஆர் ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் ஈக்குவல் டு 5:7. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, ஆரம் கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆரம். ஆரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டிவைடட் பை ஹெச் இங்க போயிடும். அப்ப 5H/7, 5H/7 ரைட்டாடாக்கண்ணா. எது வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம், ஒன்னா ஹெச் இல்ல ஆர், அது மாதிரி. நம்ம வந்து இப்ப ஆரம் கண்டுபிடிச்சுக்கிறோம், சரியா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய வளைபரப்பு. அதனுடைய வளைபரப்பு, உருளையின் வளைபரப்புக்கு என்னடாக்கண்ணா சூத்திரம்? உருளையின் வளைபரப்பு, வளைபரப்பு ஈக்குவல் டு என்னது? உருளையினுடைய வளைபரப்பு நம்ம என்னன்னு பார்த்துருக்குறோம், 2πr இன்டு ஹெச் சதுர அலகுகள். ரைட்டா? 2πr இன்டு ஹெச் சதுர அலகுகள், சரியா டாக்கர்னா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல நம்ம பிரதியிடணும். 2×22/7 ஆரம் இருக்கிற இடத்துல என்ன கண்ணா பண்ணணும்? 5H/7, 5H/7. அடுத்தது ஹெச் அப்படியே எழுதிக்கிறோம். இப்ப இந்த உருளையின் வளைபரப்பு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 5500. உருளையினுடைய வளைபரப்பு என்னது? 5500. சரியாடிக்கண்ண, புரியல? புரியுதா புரியல? இப்ப இத மாத்தி எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொண்டு போறது நிறைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்ற மாதிரி இது. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத மாத்தி கூட எழுதிக்கலாம். புரியுதா? எப்படி? இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும். இல்ல மிஸ், நாங்க இப்படியே வச்சு செய்யறோம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாண்டாக்கண்ணா, ஒன்னும் தப்பு கிடையாது, சரியா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. 2×22/7×5H/7×H=5500. ஏன் மிஸ் இப்படி எழுதுறோம்? ஒண்ணும் இல்லடி கண்ணு, 2πr/h=, என்னது? உருளையின் வளைபரப்பு. அப்ப வரும் தானே? இது மாதிரி தானே வரும். 2×22/7×5H/7×H=5000. அதனால இது இந்த பக்கம் எழுதினாலும் சரி, இந்த பக்கம் எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். குழந்தைங்களுக்காக இப்படி மாத்திக்கிறோம். இது இல்ல, இந்த இங்க இருந்து இந்த பக்கம் கொண்டு போய் செய்யறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த H/H என்ன அடிக்கணும்? H². புரியுது அடிக்கணும்? இங்க H/H என்னது? H². இப்ப இந்த ரெண்டு இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? 1/2. இந்த 22/7 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? 7/22. அடுத்தது 5/7 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? 7/5. சரியா அடிக்கண்ண, புரியுதா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை கேன்சல் பண்ணணும். இதை என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். இப்ப இங்க 22 இருக்குதா? 22னா ஒரு இது 55 இருக்கா? உடனே 11 வாய்ப்பாடு ஞாபகத்துக்கு வருதா? 2×11=22, 5×11=55. அப்ப இங்க என்ன வரும்? 500. சரியா அடிக்கண்ண? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 5 இருக்குதா? அப்ப இதையும் கேன்சல் பண்ணலாமா? 5 அடுத்தது என்ன வரும்? 100. அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம இங்க? 2. இத கேன்சல் பண்ணலாமா? 5×2=10. அடுத்தது என்னது? 0. மறுபடியும் இது என்ன பண்ணலாம்? 2. 2×2=4, மிச்சம் 1=10. ரைட்டா? 5×2=10, 25.
அப்ப எச் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 25 × 7 × 7. இந்த 25 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5 × 5 எழுதிக்கலாம். எப்படியாக எழுதிக்கலாம், 5 × 5. அடுத்து இங்க என்ன இருக்குது, 7 × 7. அப்ப ஹெச் ஈக்குவல் டுனா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். என்னடாக்க நான் கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இப்ப 2 × 5 = 1 5, 2 × 7 = 1 7. அப்ப ஹெச் ஈக்குவல் டு என்னது, 35 cm. சரியா, இப்ப ஹெச் தெரிஞ்சிருச்சு, உயரம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வேணும், ஆரம். ஆரம் இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், மடாகண்ணா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்னது, ஆரம் ஈக்குவல் டு 5 × 7. அப்ப ஆரம் ஈக்குவல் டு 5 × என்ன வரணும் நமக்கு, 35. ஹெச் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், 35 / 7. 7 ஐயும் 35 அடிக்கலாமா, 1 7 7 5 7 35. அப்ப 5 × 25 cm என்ன ஈக்குவல் டு ஆரம், ஆர் ஈக்குவல் டு, சரி அடிக்கண வந்துருச்சு அடிக்கண ரெண்டு விடையும். இப்ப இது கண்டுபிடிச்சிட்டோம் மாடாக்கண்ணா, இப்ப இத பாருங்களேன் வேற மாதிரி செய்யற, R/H = 5/7. இதுல என்ன கண்டுபிடிச்சோம், ஆர் கண்டுபிடிச்சோமா, ஹெச் கண்டுபிடிச்சும் செய்யலாம். இந்த கணக்கை என்ன பண்ணலாம், ஹெச் கண்டுபிடிச்சும் செய்யலாம். இருங்கடி கண்டுபிடிச்சு, இப்ப என்ன பண்ணலாம், ஹெச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹெச் இந்த பக்கம் போகணுமா, இந்த 5/7 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், 7/5 ஆகும். புரியுதாடாக்கண்ணா, இப்ப ஆர் பெருக்கல் இந்த 5/7 இங்க வந்தா என்ன வரும், 7/5 வரும், ஈக்குவல் டு ஹெச். ரைட்டா, இது இன்னும் கொஞ்சம் அழகா புரியுற மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம், ஹெச் ஈக்குவல் டு 7 R/5 எழுதலாமா. இப்ப 2πRH உருளையின் வளைபரப்பு, 2πRH என்ன, 2 × 2/22/7 ஆரம் அப்படியே வச்சுக்கிறோம். புரியுதுங்களா, ஹெச்சதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெச் இருக்கிறதுல என்ன போடுறோம்னா, 7 R/5 ஈக்குவல் டு உருளையின் வளைபரப்பு என்னது, 5500. சரி அடிக்கணு, இப்ப நல்லா கவனி, ஆர் பெருக்கல் ஆறு இது, ரைட்டா, என்னது, ஆர் பெருக்கல் ஆர். அப்ப இங்க என்ன வரும், ஆர் ஸ்கொயர், இல்லாட்டி முதல் எழுதிட்டு கூட செய்ய, 7 × 6 × 6 என்னது, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 7/5 ஈக்குவல் டு 5500. இப்ப ஆர் ஸ்கொயர் இங்க வச்சுக்கிறோம், இங்க என்ன இருக்குது, 5500 × இந்த 7/5 என்னன்னு வரும், 5/7. இந்த 22/7 என்ன வரும், 7/22. இந்த 2/1 என்ன வரும், 1/2. இப்ப இந்த 7 7 கேன்சல் ஆயிடுமா, அடிபட்டுருமா, 11 வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா, 2 11 22. வேற கலர்ல அடிச்சுட்டா ஈஸி, 2 11 22, 5 11 55. அப்ப இங்க என்ன வருது, 500. அடுத்தது என்ன அடிக்க, அடிக்கலாம் இங்க நம்ம 2. அப்ப என்ன வரும், 2 2 4 = 1 10 2 10. இங்க என்ன மீதி இருக்குது, 0. மறுபடி இங்க 2, இல்லாட்டி 500 பாதி 250, 2 வகுக்கிறதுனா. அடுத்தது 2 என்ன எழுதுக்கிறோம், 1 2 2 2 4 = 1 10 2 10. புரியுது அடிக்கணும், இல்லாட்டி 250 பாதி 125. இப்ப என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 125 × 5. 125 காரணிப்படுத்தி பார்க்கலாமா, 5 ரைட்டா, 2 5 10 5 5 25, 5 5 25. அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 டிகன்னு, சாரிடா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 5 × 5 × 5 இந்த 125க்கு, ரைட்டா, 125 ஈக்குவல் டு என்னடா கண்ணா, 5 × 5 × 5, அதுதான் இங்க எழுதுறோம். இங்க 5 ஏற்கனவே இருக்கு, இப்ப ஆர் ஈக்குவல் டு என்னது, √5 × 5 × 5 × 5. இப்ப என்ன எடுக்கணும், ஆக்சுவலா ஆர் ஈக்குவல் டு 2 5 × 1 5 எடுக்கணும், மறுபடி 2 5 × 1 5 எடுக்கிறோம். அப்ப என்ன, ஆர் ஈக்குவல் டு 25 cm.
சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்தது பாருங்க, இங்க ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்ப இது கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த என்ன வேணும்? ஹெச் ஈக்குவல் டு 7R/5. அப்ப என்ன பண்ணும்? 7 × 25/5, 5 × 25. இப்ப 7 × 5, 7 × 5 = 35, 35 cm உயரம். ரைட்டா? அதனால இங்க ஆர் கண்டுபிடிச்சு வச்சு இப்படி செஞ்சீங்க, இங்க என்ன பண்ணீங்க? ஹெச்ச கண்டுபிடிச்சு வச்சு செஞ்சீங்க. ஆர் கண்டுபிடிக்கும் போது ஆர் இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணும். இந்த ஆர் இருக்கிற இடத்துல இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்க. இங்க என்ன பண்ணீங்க? ஹெச் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்க. ஏன் அப்படி பண்றோன்றது தெரியுதாடாக்கண்ணா? ஒரே இதா மாத்தும் போது நம்மளால எளிமையா கண்டுபிடிக்க முடியும். இங்க ஹெச்னு மாத்தி மொதல் ஹெச்ச கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆர் கண்டுபிடிச்சோம். இங்க என்ன பண்ணோம்? ஆர மாத்திட்டு ஆரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹெச் கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான்டாக்கண்ணா. ரைட்டா?